புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி ஆளுநராக இருக்க தகுதி இல்லாதவர் என்று முதலமைச்சர் நாராயணசாமி கடுமையாக சாடியுள்ளார். புதுச்சேரியில் வழக்கறிஞர் சங்கம் சார்பில் சட்ட நாள் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது போக்குவரத்து காவல்துறையினருக்கு முதல்வரும் ஆளுநரும் வேறுபட்ட உத்தரவுகளை பிறப்பிப்பதால் போலீசார் யாருடைய உத்தரவை பின்பற்றுவது என்று தெரியாமல் குழம்புவதாக செய்தியாளர்கள் கேட்டனர். அதற்கு பதிலளித்த அவர், போக்குவரத்து சட்டங்கள் மக்களை பாதுகாப்பதற்குத்தான் இருக்க வேண்டுமே தவிர மக்களை வதைப்பதற்கு அல்ல என்றும், இதனை புரிந்து கொள்ளாமல் ஆளுநர் கிரண்பேடி வாய்மொழி உத்தரவிடுவது தவறும் என்று கூறினார். பொதுமக்களுடைய சௌகரியத்துக்காகத்தான் ஒரு நிர்வாகம் இருக்கிறது, பொதுமக்களை துன்புறுத்துவதற்காக இல்லை. அதை முதலில் துணைநிலை ஆளுநர் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் புதுச்சேரி மாநில மக்களுக்கு தொல்லை கொடுக்கின்ற வேலையாக இருக்கிறது. எதற்கெடுத்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறுகிறார். அவர் விவரம் தெரிந்து பேசுகிறார் என்று நான் நினைக்கவில்லை. அவர் விவரம் தெரியாமல் பேசிக்கொண்டு வருகிறார். திருமதி கிரண்பேடி அவர்கள் துணைநிலை ஆளுநராக இருக்க தகுதி இல்லாத ஒருவர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.